மட்டுவில் பண்டித்தலச்சி அம்மன் கோவில் ஆலய வரலாறு. பன்றித்தலச்சி அம்மன் கோவில் யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ள வரலாற்று புகழ்பெற்ற ஆலயங்களுள் ஒன்று. இது தென்மராட்சி பெருநிலப் பரப்பில் சாவகச்சேரி புத்தூர் வீதியில் மட்டுவில் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் வயலும் வயல் சார்ந்த இடத்தில் மருத மரமும் புளிய மரமும் ஓங்கி வளர்ந்த பகுதியில் அமைந்துள்ளது. அம்பாளின் ஆலயம் 1750 பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டதாக ஆலயத்தின் மூலஸ்தானத்தின் பின்புறமாக பித்தளையில் பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் சான்று பகர்கின்றன. ஆலயத்திற்கு வருகை தரும் அடியவர்கள் நீராடுவதற்கு வசதியாக ஆலயத்தின் தெற்கு பக்கத்தில் 100 நீளம் அகலமுடைய தீர்த்த கேணி அமைந்துள்ளது. அங்கு பொங்கல் பொங்கி அம்பாளுக்கு நிவேதித்து வரும் அடியவர்களுக்கும் வழங்கி இஷ்ட சித்திகளை பெறுவர். முற்காலத்தில் அம்பாள் மட்டுவில் பகுதியில் இயற்கை வெனப்பு நிறைந்த கிராமத்தில் உறைந்து பல அற்புதங்களையும் அருளாட்சியையும் வழங்கி வந்ததாக வரலாறுகள் கூறி வருகின்றன. காரணப்பெயர். இவ்வாலயத்தில் பறையடிக்கும் பக்தன் ஒருவன் எறிந்த கூரிய ஆயுதம் இலக்கு தவறியோ அல்லது திருவருட் செயலாகவோ பசு ஒன்றின் மீது பட்டது. உடனே அப்பசு துடிதுடித்து இறந்தது. அம்மன் மீது அளவற்ற பக்தி கொண்ட அந்த பக்தன் வருந்தி பின்னர் தெய்வத்தின் துணை இருக்கின்றதே என்ற துணிவோடு அந்த பசுவை ஆலயத்திற்கு தென்கிழக்கு பகுதியில் புதைத்து விட்டான். நடந்த சம்பவத்தை எப்படியோ தெரிந்து கொண்ட மாட்டு சொந்தக்காரன் பக்தன் மீது நடவடிக்கை எடுத்தான். பசு கொலை புரிந்த பாதகத்திற்காக தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பயந்த பக்தன் தனக்கு அபயம் அளிக்கும்படி அன்னியிடம் வேண்டினான். அன்றிரவு அடியவனின் கனவில் முதிய விதவை கோலத்தில் காட்சி கொடுத்த அம்மை நாளைய தினம் பன்று எச்சங்களை புதைத்தேன் என்று கூறு என்று அருள் புரிந்தாள். என்ன அதிசயம்! அடுத்த நாள் மாட்டுத்தலை புதைக்கப்பட்ட இடத்தில் பன்றித்தலை காணப்பட்டது. அதை கண்ட பக்தன் ஆடி பாடி கைகூப்பி மெய்சிலிர்க்க கண்ணீர் மல்க வாய் குளறியபடி பன்றித்தலைச்சி என்று பக்தியோடு பலமுறை பணிந்தான். தனது பக்தனுக்கு கிழக்கோலத்தில் கனவில் காட்சி கொடுத்த காரணத்தால் போலும் அன்னியை பற்றி பேசும்போது கிழவி என குறிப்பிட்டு பேசுவோர் மட்டுவிலில் இன்றும் வாழ்கிறார்கள். அமைவிடம். தென்மராட்சி பிரதேசத்தில் சாவகச்சேரி நகரில் இருந்து புத்தூர் வீதியில் சுமார் 3 தொலைவில் உள்ள தொன்மை வாய்ந்த கிராமங்களில் ஒன்றான மட்டுவிலில் இக்கோவில் அமைந்துள்ளது. ஆலய வளர்ச்சி. இன்று நாம் காணும் இடத்தில் இந்த ஆலயம் கிறிஸ்துக்கு பின் 1750 திருநாகர் கதிர்காமர் என்பவரால் வைரக் கற்களை கொண்டு கட்டப்பெற்றதை நாம் அறிய முடிகின்றது. ஆண்டில் முதன் முதலாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதுடன் அதே ஆண்டு மார்கழி திருவம்பாவையில் கொடியேற்ற திருவிழாவும் முதன் முதலாக இடம்பெற்றன. இருந்து 6 நித்திய பூசை நடைமுறைக்கு வந்தது. திருவம்பாவை கொடியேற்றத்துடன் 10 பூஜை நடைபெறும்.
நித்திய பூசை ஆயத்தமணி 5:30, உஷத்காலம் 6 மணி, கால சந்தி 9 மணி, உச்சிக்காலம் 12 மணி, சாயரட்சை 3 மணி, இரண்டாம் காலம் 4 மணி, அர்த்தசாமம் 5 மணி, பன்றை தலைச்சி என்ற சொற்றொடரோடு பங்குனி திங்களும் சேர்ந்து வரும் யாழ்ப்பாண பகுதியிலுள்ள சைவ மக்கள் பங்குனி திருநாளில் அம்பாள் கேணி தீர்த்தத்தில் தலைமுழுகி பொங்கலிட்டு கோவில் வாசலில் தாங்களே நிவேதித்து வணங்குவார்கள். பொங்கற்தலமாகவும் தீர்த்த சிறப்பும் மூர்த்தி பெருமையும் ஒருங்கே வாய்க்கப் பெற்ற தலமாகவும் இக்கோவில் விளங்குகின்றது.